அப்ரிதா, ஒடிசா மாநிலம் பகனகா பஜார் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். இங்கு விபத்து நடந்த இடத்தில் தொடர்ந்து ஆய்வு செய்து வந்த அமைச்சர் இன்று காலை இங்கு இரண்டு தடங்கள் சீர் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் இரண்டு தடங்களை புதன்கிழமைக்குள் சீர் செய்வோம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை புவனேஸ்வரில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்தில் சிக்னல் கோளாறு காரணமாக சரியாக சிக்னல் கொடுக்கப்படவில்லை, அந்த அடிப்படையில் தான் விபத்து நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல அஸ்வினி வைஷ்ணவ் இன்று காலை தெரிவிக்கும் பொழுது இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் மின்னணு மாற்றம் தான் காரணம், அந்த மின்னணு மாற்றத்தினால் தான் சிக்னல் கோளாறு ஏற்பட்டது, இதனாலேயே கோரமண்டல் அதிவிரைவு ரயில் சரக்கு ரயில் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது என்று தெரிவித்திருந்தார். அதே போல ரயில்வே வாரிய உறுப்பினர் தெரிவி ஜெயவர்மா சின்ஹா தெரிவிக்கும் பொழுதும் அந்த விபத்து ஏற்பட்ட கோரமண்டல் அதிவிரைவு ரயிலின் லோகோ பைலட் அதாவது அதிவிரைவு ரயிலின் ஓட்டுநரிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது அவர் தனக்கு பச்சை சிக்னல் கிடைத்ததால் ரயிலை அந்த லூப் லைனில் இயக்கினேன் என்றும் இதனால் விபத்து ஏற்பட்டது என்றும் தெரிவித்திருந்தார். 128 கிலோமீட்டர் வேகத்தில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதால் தான் இந்த பெரிய விபத்து ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனாலேயே இந்த விபத்துக்குள்ளாகி பெட்டிகள் தடம் புரண்டதால் அந்த பெட்டிகளில் மோதி பெங்களூருவில் இருந்து ஹைதராபாத் ஹவுரா நோக்கியை சென்று கொண்டிருந்த யஸ்வந்த்பூர் அதிவிரைவு ரயிலும் விபத்துக்குள்ளானது, தடம் புரண்டது என்று தெரிவித்திருந்தனர். இந்த ஒட்டுமொத்த விவகாரம் தொடர்பாக முழுமையான அறிக்கை இன்னும் தாக்கல் செய்யப்படாத சூழ்நிலையில் விபத்துக்கு காரணம் என்ன, இந்த மின்னணு மாற்றத்திற்கான காரணம் என்ன, சிக்னல் ஏன் சரியாக செல்லவில்லை உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது தெரிவித்துள்ளார். சரிதான்.